சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ராஜா ஒருத்தர் இன்னொரு ராஜா கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருக்கார். அங்கே அற்புதமாக கிளிகளை பார்க்குற அந்த கிளி இந்த ராஜா கிட்ட ரொம்ப அழகாக விளையாடி ரொம்ப அழகாக கூடவே இருந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கு, ரொம்ப பிடிச்சது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஒரு கிளியை அவருக்கு பரிசாக கொடுக்குறார். பரிசாக கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது குட்டி கிளி, நீங்கள் தான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறார். நேராக வரார், அவருடைய மனைவிக்கு அந்த கிளியை கொடுக்குறார். இந்த மனைவிக்கு கிளியை கொடுத்தோன்னு அவருக்கு சிரிப்பே வரலை. ஏமா அப்படி வருத்தப்படுற பாருங்க, ஒன்றுமே அந்த ராஜாகிட்ட வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக பறக்கிறது பேசுறது தானே இப்படி இருக்கே, அப்படியா உட்காந்த இடத்துலேருந்து நிகழவே மாட்டேது, அப்படியே உட்காந்துட்டுருக்கு, எங்கே வச்சாலும் அப்படியே உட்காந்துட்டுருக்கு. சரி, ஒரு நாள் ஆகட்டும் ரெண்டு நாள் ஆகட்டும், இடம் மாறின காட்டி அப்படி அங்கேயே உட்காந்துட்டுருக்கு, பறக்கவே மாட்டேங்குது, ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏதாவது உடம்பு சரியில்லையா, மருத்துவரெல்லாம் வந்து பார்க்குறா. நேராக என்ன பண்ணுறாரு, சரி நீ ஒரு காட்டுக்குள்ளே போய் வேடன் இருப்பார், அந்த வேடனை கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும், அந்த வேடனை கூட்டிகிட்டு வர. வேடன்கிட்ட போய் இந்தா இந்த கிளியை வச்சுக்கோ, இந்த கிளி இரண்டு நாளில் வந்து பறக்கணும், இல்லை என்றால் நான் உன் தலையை எடுத்து விடுவேன்ட்டார். இவர் போகிறார், அந்த விங்ஸ் எல்லாம் பார்க்குற எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் பறக்கவே மாட்டேங்கிறது. அடுத்த நாள் ராஜா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். பறக்கிறது பார்த்தோன்னா ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி பறந்தது, அது உட்கார்ந்துட்டு இருந்த கிளையை உடைத்து விட்டேன், அது பறக்க ஆரம்பிச்சிருத்து கீழே விழுகாதுன்னு இறைவன் இதை தாங்க பண்ணுறார். அதாவது நமக்கு வந்து சுலபமாக எல்லா விஷயங்களையும் நம்ம இயல்பாக செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது, ஆனால் நம்ம ரொம்ப ஒரு சேஃபான ஒரு நிலையில் நம்ம உட்காந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டோம். அப்போ பாப்பார் பகவான், ஆஹா சரி ஒரு கிளையை உடைப்பார், பறக்க ஆரம்பிச்சுடுவோம். நம்மளுடைய இயற்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கற்றுக்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நிலை, அதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளும் போது அந்த கிளி போன்ற ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்வோம், இல்லை கிளியோட இயல்பு பறக்கிறது, பறந்து போய் அதனுடைய இறையை தேடுவது இல்லையா. அந்த மாதிரி தான் இறைவன் கஷ்டத்தை கொடுக்குறான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுவோம், அப்படி இல்லை அந்த வேடன் எப்படி அந்த கிளையை உடைத்து விட்டால் பறக்க ஆரம்பிக்குமோ நம்மளுடைய இயல்பை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை இறைவன் காண்பித்து கொடுக்கிறார். அப்பா எனக்கு வேலையை விட்டு மாத்திடுவான்னு பயமா இருக்கு, இந்த ஏழை இல்லடா உனக்கு இன்னொரு இடத்துல வேலை இருக்கு, உங்ககிட்ட தொழில் இருக்கு, கத்துக்கோ, இதை விட நல்ல விஷயங்கள் உன்னால பண்ண முடியும். அப்படி ஒவ்வொன்றும் இறைவன் பார்த்து பார்த்து நம்மளை செதுக்கிறார். ஆனால் நம்மளை பார்த்து பார்த்து அவர் திட்டிகிட்டே இருப்போம். அப்பப்போ கடவுள் நிச்சயமாக நம்ம காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் இருந்தால் போதும், நிச்சயம் வெற்றி பெறுவோம். சரி, இன்றைய குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.